Hi students, now you go to 10th standard max exercise 2.5 7th sum. If 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. First question, read thoroughly, understand the question. 9 times 9th term, 9 times 9th term, first of all write, equal 15th time 15th term, 15th time 15th term, show that 6 terms. இப்போ நாம வர கண்டுபிடிச்சற ஆன்சர் எப்படி வரணுமாமா, 6 times 24th terms is 0 னு கொண்டு வந்து நம்ம காட்டணும். ஓகேவா? சோ 9 டைம் 9th டேர்ம், 15 டைம் 15th டைம் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோ. இப்போ டி 9 லாவே என்ன nth டேர்ம்ல தான் இருக்கு, இது ஏபி தான். சோ ஃபார்முலா TN equal to A plus N minus 1D. இப்போ என் வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து என் 9, இந்த பார்ட்டுக்கு வந்து என் வந்து 15. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோ, 9 அவுட் சைடு எழுதிக்கோ. இந்த ஃபார்முலாவை ஏ பிளஸ் என்னுக்கு பதில் என்ன எழுதுறேன், 9 minus 1, டி ஈக்குவல் டு 15 ஈக்குவல் டு ஏ பிளஸ் இந்த என்னுக்கு பதில் என்ன எழுதுறேன், 15 minus 1/1 ஆஃப்டர் டி. இந்த ஃபார்முலாவை தான் நாம இந்த ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போறோம், சரியா? இதுக்கும் இதுக்கும் சரியா? இப்போ 9 a plus 9 minus 1 8 d ஈக்குவல் 15 a plus 15 minus 1 14 d. நெக்ஸ்ட் யூ வில் டூ பைனாமியல் மல்டிபிள். என்ன மல்டிபிள் செய்ய போற, பைனாமியல். ஓகே, 9 into a 9a, 9 into 8, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கோ, 9 8s are 72, அப்புறம் டி இருக்கிற ஜாயின் பண்ணிக்கோ, 15 into a 15a plus 15 into 14 210 d. இப்போ என்ன பண்ணுற, ஏ எல்லாம் ஒன் சைடும் இது எல்லாத்தையும் வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துக்குவோம், சரியா? அப்போ வந்து ஈக்குவலுக்கு வருதான்னு பார்த்துக்கலாம் நம்ம, சரியா? இப்போ 9a plus 72d minus 15a minus 210 d ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, 9a minus 15a என்ன வரும் உனக்கு, 6a. நெக்ஸ்ட் 210 minus 210 d பிளஸ் 72d, ஆன்சர் என்ன கிடைக்கும் உனக்கு, பிளஸ் 138d ஈக்குவல் டு 0. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு முத பாரு. இப்போ பாரு, இங்கே 6 டேபிளில் இதுவும் வரும், இதுவும் 6 டேபிளில் டிவைட் ஆகுது, டிவைடட் பை 6 டேபிள். அப்போ 6 காமனாக போட்டுக்கலாமா, ஏ பிளஸ் 138ல 6 எவ்வளோ டைம் இருக்கு, 23 டைம் 23 d ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, உனக்கு வந்துருச்சு, ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? 6, இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோ, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்னு, என்னுக்கு பதில் இங்கே என்ன இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதை மட்டும் இங்கே பாரு, என் ஈக்குவல் டு இப்போ வந்து இங்கே 23 இருக்கா, அப்போ ஃபார்முலாக்குள்ள 24 இருந்தால் தானே நம்மளுக்கு இங்கே 23 கிடைக்கும். ஸோ என் மைனஸ் அந்த ஃபார்முலாக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. இப்போ பாரு, என் வந்து இப்போ 24, சரியா? இப்போ பாரு, 6 ஏ பிளஸ் இந்த எண்ணுக்கு இந்த 23 கொண்டு வரணும், அதுக்காக என்ன பண்ணுறோம், 24 minus 1 d ஈக்குவல் டு 0. இப்போ பாரு, உனக்கு ஃபார்மேட் வந்துருச்சு, 6 times 24th terms is 0. இப்போ இது என்ன ஃபார்மேட் உனக்கு, இதை எப்படி எழுதலாம், 6 டேர்ம் எப்படி எழுதணும்னு சொன்னேன், 6 24 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு, இந்த ஆன்சர் தான் செவன்த் சம்மோட ஆன்சர். எய்த் சம், இஃப் 3 plus k 18 minus k 5k plus 1 r in AP, ஏபியில் கொடுத்துட்டாங்க, தென் ஃபைண்ட் கே, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஈஸி ரொம்ப, கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு எழுதி சீக்வன்ஸில் எழுதிக்கோ, T1 T2 மென்ஷன் பண்ணிக்கோ. நீ T1 ஈக்குவல் டு T2 கண்டுபிடிச்சாவே நம்ம ஆன்சர் D1 ஈக்குவல் டு D2 யூ வில் ஃபைண்ட். D1 ஃபார்முலா T2 minus T1, T2 இங்கே என்ன, 18 minus k minus T1 ஆன்சர் பிராக்கெட் 3 plus k. ஸோ 18 minus k, இந்த மைனஸ் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போகும், -3 minus k. ஸோ 18 minus 3 15, -k minus k minus 2k. நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடி, T2 ஃபார்முலா T3 minus T2, T3 வேல்யூ 5k plus 1, மைனஸ் T2 வேல்யூ 18 minus k. ஸோ 5k plus 1 minus 18, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே. ஸோ நவ் 5k plus k 6k, 6k plus 1 minus 18, ஸோ கம் டு ஆன்சர் -17. D1 ஈக்குவல் டு D2, D1 ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 minus 2k
டி டூ ஆன்சர் 6K மைனஸ் 17. கே எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிரு, நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வா. ஸோ மைனஸ் 2K, இது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது மைனஸ் 6K, ஆல்ரெடி இது மைனஸ் 17 இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ் 15 ஆகும். ஸோ போத் மைனஸ் வில் ஆடு மைனஸ் 8K. இந்த போத் வில் டூ த, ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது, ரெண்டுமே ஆட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறனால கேன்சல் பண்ணிடு. ஸோ கே ஈக்குவல் டு 32/8, 81 டைம் கே 32 4 டைம்ஸ். நவ் யூ காட் த கே வேல்யூ. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த 8th சம். இதோட நெக்ஸ்ட் சம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.